ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் கேரட் பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு சூப்பராக பண்ணிடலாங்க 2 மினிட்ஸில். ஃபஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன் பொரிக்கிறதுக்காக. 2 பெரிய வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்க தேவையில்ல, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்திருக்கேன். 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை 1 கொத்தளவுக்கு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அது சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனது தான் இருந்தது. இதை 2 நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு பச்சை மிளகாய் சேராதுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸும் கேரட்டும் அதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் இன்னைக்கு பருப்பு போட்டு பண்ண போகிறேன். இதை நீங்கள் வதக்கிட்டு நல்லா வேக வச்சுட்டு, தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தேங்காய் போட்டு கூட செய்யலாம். இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க, 1-5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் பாசிப்பருப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வேக வைக்கலை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும், 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். பாருங்க, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், மூடி வச்சு வேக வச்சுருங்க. பாருங்க, வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே 2 நிமிஷம் வதக்கிக்கலாம், அந்த இருக்கிற தண்ணியும் இன்னும் கம்மியாகிறதுக்காக. தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போது தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.